வணக்கம். புதினா தொக்கு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு வந்து கட்ட சாதத்துக்கு கிளறி எடுத்துக்கலாம். வெறும் கீரை மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் கொழுந்து தண்டா சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏற்கனவே நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு புதினா, பூண்டு 4 பல், கட்டி பெருங்காயம் இந்தளவு எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்காய் கடுகு கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய். பாத்திரம் காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுந்து, கட்டி பெருங்காயம், உளுந்து நல்லா செவக்க பொரியணும், பூண்டு கழுவிட்டு அப்படி தோலோட்ட சேர்த்து வதக்கிக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி பூண்டோட தோல் எடுத்தால் போதும். புளி, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இப்போ புதினாவை சேர்த்து வதக்கலாம். நல்லா வதங்கணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளு சேர்த்து கிளறி இறக்கி வைக்கணும். இப்போ பூண்டு தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்து அரைக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுக்கணும். நைஸாக அரைச்சிட்டு பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ தான் தொக்கு வந்து கெடாமல் இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க புதினா விழுது, கல்லுப்பா இருந்தால் முதல்ல சேர்த்துருங்க. புதினா அரைக்கையிலே சேர்த்து அரைச்சிடலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு அரை கப்புக்கு கம்மியாக சேர்த்தா போதும். இந்த உப்பெல்லாம் கரைஞ்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக தண்ணி சேர்க்குறேன். வெல்லம் சொல்ல மறந்துட்டேன். வெல்லம் வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கொஞ்சமாக சேர்க்குறேன். நல்லா கலந்து விடணும். இப்போ பாத்திரத்தை மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு கொதிக்க விடணும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் உள்ள அந்த தண்ணி சத்தெல்லாம் போன அப்புறம் தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து புளி சாதம் மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தில் கிளறி சாப்பிட சுவையாக இருக்கும். கட்டு சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து சாதத்தில் எப்படி சேர்த்து கிளறுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சையரிசி சாதம், வடித்த சாதம், கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும். எப்போதுமே கலவை சாதம் செஞ்சோம்னா பச்சையரிசிக்கு தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு புதினா தொக்கு எடுத்துக்கணும். நல்லா கலந்து விடணும். சாதம் நல்லா கலராக வேணா மஞ்சள் தூள் வந்து நிறைய சேர்த்துக்கணும். இப்போ புதினா சாதம், புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நன்றி.